ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ நீங்கள் வந்து ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அதாவது எல்லாரும் அந்த கீழே உள்ள வீடியோவில் சொல்லணும், அதை செஞ்சுருங்க, அப்போ தான் பேட்ஜில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு இது போட்டோடனே நிறையா மாணவர்கள் வந்து கொஞ்சம் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் குரூப்பில் இருக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, செய்கிறவங்க செய்கிறோம் செய்யாதவங்க இருக்கட்டும், அப்படி விட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்ப்போம். எப்படி உங்களுக்கு வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கோ, அதுபோல் உங்களை வேலை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற லட்சியம் எங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து எதுவுமே செய்யாமலாம் ஒரு விஷயம் வந்து கிடச்சிடாது. நம்ம சைட்லேருந்து ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கும், ஓகேங்களா? முயற்சி தான் திருவினையாக்குமே தவிர முயற்சின்மை இன்மை தான் புகுத்தி விடும். அதுபோல் நீங்கள் முயற்சி செய்யணும், அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நாங்கள் பாட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் என்ன யூஸ் இருக்குது? கண்டிப்பாக அதில் எந்த ஒரு யூஸும் இருக்காது. பின்னாடி வந்து நிறையா மாணவர்கள் வந்து வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் செய்யலை அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதாமே இல்லையா? அதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். இந்த ஸ்ட்ரிக்டான கண்டிஷனில் நீங்கள் படிக்க விரும்பினீங்கன்னா படிங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக லெஃப்ட் ஆகலாம். நாங்கள் யாரையும் வந்து கம்பல்சரியெல்லாம் படுத்தலை. எங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இந்த வருஷம் நான் வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. பிடிச்சா இருங்க, பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களாம் படிங்க, உங்களை எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. எங்களுக்கு தேவை வந்து இந்த வருஷம் படித்து வேலை வாங்கக்கூடிய ஒரு மாணவர்கள், அவ்வளோதான். ஒரு லட்சியத்தோடு இருக்கணும், அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் எங்களுக்கு வந்து முக்கியமாக தேவை. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், இந்த பேட்ச்சில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே நீங்கள் செய்யணும். இந்த செஞ்சால் மட்டும்தான் இனிமேல் வரக்கூடிய பேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ ஆகலாம். இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறது போல் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இதுவரை நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேரை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஆகிட்டாங்க. அதுபோல் வந்து நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அறிமுகம் ஆயிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத செய்யணும். ஏன்னா உங்களுக்கு வந்து வேலை வேணும் அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கை. அப்போ உங்களை வேலை வாங்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை செஞ்சால் தானே கிடைக்கும். எதுவுமே செய்யாமல் அந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்காக சில உழைப்புகளை போட தானே வேணும். இப்போல்லாம் செஞ்சால் தான் வேலை கிடைக்குன்னா நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், ஓகேங்களா? முக்கியமானது பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைசி அட்டெம்ப்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அப்போ எனக்கு 59 வயசு ஆகிருக்கணுமா சார், சரி 58 வயசு ஆகிருக்கணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாது. இது உங்களுடைய முதல் அட்டெம்ப்டாக இருந்தால் கூட இந்த அட்டெம்ப்ட்லேயே நான் வேலை வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நீங்கள் படிக்கணும். இதுதான் என்னோடய கடைசி அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடணும், இதுக்கப்புறம் இன்னொரு அட்டம் நான் எடுக்கக்கூடாது, இது என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு வெறியோடு ஒரு லட்சியத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சக்ஸஸ் ஆகணும். சில பேர் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த அட்டெம்ப்ட் போனால் அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்துக்கலாம், அதான் நமக்கு 55 வயசில் எழுதலாமே அப்படி நினைக்கிறவங்க கடைசி வரை அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அட்டெம்ப்ட் நம்மளோட கடைசி அட்டெம்ப்ட், இதுக்கு நம்ம ஃபுல் முயற்சி செஞ்சிடணும். இப்போ இதுதான் கடைசி முயற்சி அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப இறங்கி படிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும், ஓகேங்களா? சொன்னால் மட்டும் போதாது, இது கடைசி அட்டெம்ப்ட்னு அதை வந்து செயல்லையும் காமிக்கணும், நம்மளோட படிப்பில் காமிக்கணும், நம்மளோட மார்க்கில் காமிக்கணும், ஓகேங்களா? இதை தான் நீங்கள் வந்து இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், முக்கியமாக செய்ய வேண்டிய சில விஷயங்களாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? முதல்ல வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு 5 நோட்டு வாங்கிடுங்க. உடனடியாக நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா 5 நோட்டு வாங்கணும். என்ன சார் 5 நோட்டு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும். இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்கள் நீங்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்கூல் பையன் எப்படி ஃபாலோ பண்ண போகிறானோ அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு 180 ஒரு 190 ப்ளஸ் எடுத்து நம்ம சேஃபாக நம்ம போய் வேலைக்கு போக முடியும், ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் தைரியமாக ஃபாலோ பண்ணலாமே. நாங்கள் சொல்கிற அத்தனை விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கடைசியில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த ஒரு அரசு உதவியை அடையலாம்த்துக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம், ஓகேங்களா? முதல்ல நீங்கள் முதல்ல 5 நோட்டு வாங்கணும். அதில் முதல் நோட்டு வாங்கி இது மாதிரி லேபிள் ஒட்டிடணும், தமிழ் நோட்ஸு ப்ளஸ் ஷார்ட்கட் நோட்டு. அதாவது நாங்கள் கொடுக்குற PDF நாங்கள் கொடுத்துறோம், ஓகேங்களா? நாங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் சரி,
நாங்கள் பிடிஎஃபை க்ரியேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். ஆனால் அந்த நோட்ஸை வந்து பிடிஎஃப் வந்து என்னால் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் சார் அப்படிங்கிறவங்க தாராளமாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதை பற்றி எதுவும் சொல்லலை. இல்லை என்னால் ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. யாருமே வந்து ஃபோனில் பார்த்து படிச்சிடலாம் அப்படிங்கிறதுல இருக்காதிங்க. ஒன்று, பிடிஎஃப் வந்து கடையில் கொடுத்து ப்ரிண்ட் எடுத்து பாருங்கள். இல்லை அப்படியே பிடிஎஃப்பில் உள்ளதை காப்பி பண்ணி எழுதி வச்சுருங்க. இந்த மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க, ஃபோன்லேயே வச்சு படிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபால்டர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே அது கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பின்னாடி போக போக வந்து குழப்பம். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மெமரி ஆகும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அப்போ அந்த டவுட்டை எங்கள்கிட்ட கேட்பீங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெளிவாகிடும். நீங்கள் பிடிஎஃபே பார்த்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்காது, சும்மா பார்ப்பீங்க, ரீட் பண்ணுவீங்க, விட்டுருவீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் பிடிஎஃப் கொடுத்தாலும் சரி, முதல்ல உங்களால் ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியுதா, முடியும்னா நீங்கள் போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கேன். ஏன்னா சில பேருக்கு டைம் இருக்காது, சில பேர் ஒர்க்குக்கு போவீங்க. அப்போ அவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், பிடிஎஃப் போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சு படிக்கலாம். இது ஒன்று பண்ணலாம். இல்லை சார், என்னால் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, நாங்கள் இப்போ தமிழ் எல் ஒன்றுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் கொடுக்குற ஷார்ட்கட்டு ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அது மாதிரி நோட்ஸ் கொடுக்குறோம்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்குமே தவிர, நம்ம படிச்சிடலாம் அப்படின்னா சாதாரண ஒரு புக்கை மட்டும் ரீட் பண்ணால் மட்டும் நான் செஞ்சிட முடியாது, படிக்க முடியாது. ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்யணும், அப்போ தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸு. இப்போ மேக்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம், அந்த வீடியோவில் நோட்ஸ் எடுக்கிறீங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கிறது தெரியல அப்படின்னா எங்களுடைய நோட்ஸே நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுறோம், ஓகேங்களா? எல்லா பார்ட்டுக்குமே இனிமேல் எங்களுடைய நோட்ஸ் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே அந்த நோட்ஸை பார்த்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை வீடியோவை பார்த்து எழுதி வச்சுக்கலாம். ரொம்பலாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அதிகமான கொடுக்க போகிறது கிடையாது. அங்கே வந்து வேலைக்கு போகிறவங்கள, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸை இவங்களெல்லாம் ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் படிக்க முடியும்னு எங்களுக்கும் தெரியும், ரொம்ப கம்மியாக தான் உங்களால் முடியும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நாளையில் நீங்கள் முடிக்கிற அளவுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளையில் நீங்கள் முடிச்சிடலாம், அந்தளவுக்கு கம்மியாக தான் நாங்கள் கொடுப்போம், ஓகேங்களா? இப்போ மேக்ஸை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இதை நீங்கள் என்ன செய்யணும், நோட்ஸை நீங்கள் வந்து என்ன செஞ்சு எழுதி வச்சிடணும். பிடிஎஃப் மட்டுமே நீங்கள் வச்சுக்கக்கூடாது. பிடிஎஃப் நாங்கள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரிண்ட் எடுக்க முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்க, இல்லையா இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக நீங்கள் ஃபோனில் வச்சு படிக்கிறத நிறுத்திக்கோங்க, ஓகேங்களா? மூணாவது விஷயம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதாவது ஜிகே. இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாக்ரஃபி, எக்கனாமிக், சயின்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அடுத்து வந்து பாலிட்டி, அடுத்து ஜாக்ரஃபி, அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து சயின்ஸு. இது பார்த்திங்கன்னா மார்க் வைஸில் வரும். நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து ஹிஸ்ட்ரி தான், அதன் பிறகு வந்து என்னென்னா பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி, அதன் பிறகு எக்கனாமிக்ஸ், கடைசியில் சயின்ஸு. நம்ம தமிழும் மேக்ஸும் வந்து எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த 125 மார்க் வந்து நம்ம எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி இதை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சிடும். இப்போதைக்கு முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது என்னென்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய நோட்டில் வந்து ஹிஸ்ட்ரின்னு போட்டு தலைப்பு எழுதிங்க. நாங்கள் எப்படி வந்து லேபிள் ஒட்டியிருக்கோம்லையே அதே மாதிரி நீங்களும் லேபிள் ஒட்டணும். இதெல்லாம் பார்த்தா என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்தா மற்றவங்க வந்து எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அதாவது நம்மளுடைய முயற்சி வந்து வெற்றியாகிற வரை வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வெற்றி பெற்ற போது நம்மளுடைய முயற்சி வந்து விடாமுயற்சியாக மாறும். நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்கிறோம், நமக்கு ஒரு வேலை வேணும், நம்ம பொருளாதார சூழ்நிலை நம்ம வேலை வாங்கினா தான் மாறும், நம்மளுடைய குடும்பம் நம்ம வேலை வாங்கினா தான் மாறும், நம்மளுடைய குழந்தைகளின் வாழ்க்கை நம்ம வேலை வாங்கினா தான் மாறும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம வந்து மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. அது யாராக வேணாலும் கூட இருக்கட்டும், ஓகேங்களா? நமக்கு வேலை வேணும்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு எடுத்தோமோ அத்தனையுமே நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உங்களால் வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும். அடுத்து நாலாவது நோட்டு என்னென்னா டெஸ்ட் நோட்டு. இந்த டெஸ்ட் நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இனிமே வரக்கூடிய டெஸ்ட்டு எப்போ இருக்குன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதாவது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து டெய்லி டெஸ்ட்டு, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் படித்ததை புதன்கிழமை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி மினி டெஸ்ட் ஆகும். அது மாதிரி வியாழக்கிழமை ஒரு டெஸ்ட்டு, வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டு, அது ரெண்டே ரிவிஷன் பண்ணுற மாதிரி சனிக்கிழமை ஒரு டெஸ்ட்டு, ஓகேங்களா? அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக படித்தது ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு வாரத்தில் 7 நாளுமே டெஸ்ட் இருக்கும். அப்போ டெஸ்ட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி பேப்பரில் எழுதி தூக்கி போட முடியாது இல்லையா? டெய்லி டெஸ்ட் நோட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நோட் எழுதிருங்க. இந்த டெஸ்ட் நோட்டை எதை எழுதலான்னா தமிழ் டாப்பிக்கும் ஜிகே டாப்பிக்கும் டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த நோட்டு, ஓகேங்களா? மாதிரி மேக்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு தனி நோட்டு,
ஏன்னா மேக்ஸ் வந்து இதோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து தனி கொஸ்டின் பேப்பராக தான் வரும். ஜிகே கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் தனியாக தான் வரும். அப்போ ரெண்டு டெஸ்ட் நோட்டில் ரெண்டு இருக்கணும். ஒன்று வந்து ஜிகே தமிழ் ஜிகே இந்த மாதிரி உள்ளதுக்கு ஒரு டெஸ்ட் நோட்டும், அதே மாதிரி வந்து மேக்ஸுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் நோட்டும். மொத்தம் ரெண்டு டெஸ்ட் நோட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் போட்டிருக்கணும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் நோட்டே மொத்தம் ரெண்டு இருக்கணும். ஏன்னா இந்த டெஸ்ட் நோட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இது நாள் வரையும் உங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் இருந்துச்சு, வாரத்தில் 3 டெஸ்ட் இருந்துச்சு, இனிமேல் வாரத்தில் 7 டெஸ்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து டெய்லி படிச்சுட்டே இருப்பீங்க. சார் நான் டெய்லி என்னால் டெஸ்ட் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபாலோ பண்ண தெரியும். ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் கொடுப்போம், உங்களால் படிக்கக்கூடிய அளவுக்கு தான் சிலபஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா, இதுக்காக இனிமேல் இப்படி தான் நடக்க போகுது. சரி சார், நான் வந்து அடுத்து நான் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து 3 கலர் பேனை வாங்கணும். சாதாரணமாக நான் ஒரே ப்ளூ கலரில் எழுதிட்டுருக்கேன், பிளாக் கலரில் எழுதிட்டுருக்கேன், இதெல்லாம் இனிமேலாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா, ஒரு 3 கலர் பேனை கண்டிப்பாக வாங்கிருங்க. இது மாதிரி வாங்கி நீங்கள் வந்து சிலது இப்போ ஒரு ஆண்டு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான பேர் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய கலர் கூட நம்மளுடைய மைண்டில் போய் பதியும். இதெல்லாம் சைக்காலஜி ரீதியாக சில உண்மைகள் இருக்குது, இதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, நாங்கள் வந்து சொல்கிற அத்தனை விஷயத்த நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி நான் டெஸ்ட்டு எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் ஏந்திரிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏந்திரிச்ச உடனே உங்களோட டெஸ்ட் நோட்டில் நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அன்னைய டேட்டு அதே மாதிரி டெஸ்ட்டு சிலபஸ் இது ரெண்டுமே நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்னா அதுக்கு முதல் நாள் நைட்டு எழுதிடுவோம். நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே டேட்டு போட்டு இன்றைக்கி டெஸ்ட்டு சிலபஸை நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா உடனே எழுதிடணும். இதை எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் இதை படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த இன்றைக்கி டெஸ்ட்டு சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட்டு சிலபஸை படிச்சுட்டு நைட்டு டெஸ்ட்டு போட்டுட்டு தான் நீங்கள் தூங்குறீங்க. இல்லைன்னா நீங்கள் தூங்கக்கூடாது, அப்படி ஒரு வெறியோடு நீங்கள் படிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் நம்மளோட கடைசி முயற்சி, இப்போ நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் முயற்சி செஞ்சு நம்மளோட வெற்றியை கொடுக்கணும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், நம்ம வந்து என்ன செய்யணும், நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல காலையில் ஏந்திரிச்சோடனே இன்றைக்கி டேட் இப்போ இன்னும் உதாரணத்துக்கு 23/2020 எழுதிடுங்க. அப்புறம் டெஸ்ட்டு சிலபஸை எழுதிடுங்க, இந்த டெஸ்ட் நோட்டில் நீங்கள் எழுதுங்க இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறது எழுதி வச்சுருங்க. இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சிங்கன்னா அதை ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. ஓகேங்களா, முடிச்சுட்டு நைட்டு என்ன செய்கிறீங்கன்னா இது மாதிரி டெஸ்ட்டு எழுதிட்டு மார்க்கை போட்டுட்டு நீங்கள் தூங்குங்க. இப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கணும். இதை முடித்தால் தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு வேலைக்கு போக முடியும். அது மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு 3 கலர் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உதாரணத்துக்கு ப்ளூ கலரில் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எழுதிட்டு வந்தீங்க பாருங்கள், அந்த மாதிரி ப்ளூ கலரில் எழுதிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து நாங்கள் ஆன்சருக்கு அனுப்புனதுக்கப்புறம் ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் பெனில் நீங்கள் என்ன செய்யலாம் இது பண்ணிக்கலாம். தப்பான கொஸ்டின்லாம் இது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது வந்து நீங்கள் எந்த கொஸ்டின்லாம் தப்பாக பண்ணீங்களோ அதுக்கு சரியான ஆன்சரை போய் தேடி கண்டுபிடிச்சி எழுதணும். நாங்கள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணாலும் பின்னாடி அதே கொஸ்டின் பின்னாடி கேட்கும்போது மறக்காது. நீங்கள் சும்மா வந்து நாங்கள் ஆன்சருக்கு கொடுக்குறோம், சும்மா ரைட்டான கைடு போட்டு தப்பு போட்டுட்டு நீங்கள் மார்க் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் தப்பு பண்ணீங்க அந்த தப்பு பண்ணதுக்கு சரியான ஆன்சர் தெரியாது. பின்னாடி அதே கொஸ்டின் கேட்டால் நீங்கள் திரும்பவும் தப்பு தான் பண்ணுவீங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் எந்த கொஸ்டின்லாம் தப்பாக இருக்கோ அந்த கொஸ்டினுக்கான சரியான கொஸ்டினை போய் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதிருங்க. இப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த டெஸ்ட்டு வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். அப்போ காலையில் ஏந்திரிச்சோன்னா டெஸ்ட்டு சிலபஸை எழுதிருங்க, அப்புறம் அது நைட்டுக்குள்ளே ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. நைட்டு கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதிருங்க. டெஸ்ட் எழுதிட்டு இது மாதிரி திருத்தி நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சது உங்களுடைய படிப்பு ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் வேலை வாங்கலாம், அது எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு எல்லாருமே இது மாதிரி பார்த்தீங்களா 1, 2, 3, 4, 5 நோட்டு + 3 பேனா இது மாதிரி நோட்டு ப்ளஸ் பேனா வாங்கி ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். நிறைய பேர் வந்து இதை கடமைக்கு நீங்கள் செய்வீங்க, ஆனால் இதை கடமைக்கு செய்யாதீங்க, உங்களுடைய அரசு வேலை கடமை அப்படிங்கிற நிறைவேற்றுக்கிறதுக்காக நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா,
ஏன்னா இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் சார். சில பேர் இதெல்லாம் செய்யாமலே ஜாபுக்கு போயிருக்காங்களே சார். அப்படியெல்லாம் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்குது, ஒரு 99% வந்து இப்படிலாம் போயிருக்க மாட்டாங்க, ஒரு சில பெர்சன்டேஜ் இப்படி போகலாம். ஆனால் 99% வெற்றியாளர்கள் வந்து ஃபாலோ பண்ண ஒரு சில ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறோம், ஓகேங்களா? இது ரகசியமாக நாங்கள் சொல்லாமல் இதை செய்யுங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம், எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். அது மாதிரி கண்டிப்பாக செய்ய வைப்போம். இதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் பேட்சில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. இப்போ படிக்கிற எப்படி உங்களுக்கு வேலை வேலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுமாதிரி எங்களுக்கு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வேலை வாங்க வைக்கணும். ஏன்னா இது வந்து எங்களுடைய ஒரு லட்சியம். இப்போ உங்களோட நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தோட சூழ்நிலை மாறுது. இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு 100 பேர் பாஸ் ஆகுறீங்கன்னா ஒரு 100 பேரோட வாழ்க்கையை வந்து நாங்கள் மாற்றிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை, எங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு ஒரு இது எங்களோட வாழ்க்கையோட லட்சியம், உங்களை பாஸ் ஆக்க வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட லட்சியம். அப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் பாஸ் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை எல்லாருமே நிச்சயமாக செய்யணும், ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரகசியமானது. இப்படியெல்லாம் படித்தா கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் தானே. இதுலேருந்து இது எதுவுமே முடியாத ஒரு காரியம் கிடையாது, எல்லாமே முடியும். நம்ம ஒரு 5 நோட்டு + 3 பேனா மொத்தமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒரு 100 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே தான் வரும். ஆனால் அந்த 200 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து கடைசியில் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற வரையும் ஒரு 59 58 வயசு வரையும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா வரையும் கடைசி வரையும் நீங்கள் சம்பாதிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். நீங்கள் நம்ப ஒவ்வொரு அரசு அதிகாரியோட வாழ்க்கை நீங்கள் பார்த்தாவே தெரியும். சாதாரண குரூப் ஃபோர் வேலை நினைப்பீங்க, ரிட்டையர் ஆகும்போது சில பேர் டெபியூட்டி கலெக்டர் அளவுக்குலாம் போய் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு 200 ரூபா நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்மளுடைய மாற்ற முடியுமா? அந்தளவு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்காதீங்க. ஏதாவது நம்ம செஞ்சால் தான் நமக்கு எதுவுமே கிடைக்கும். நமக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வேலை வேணும் வேலை வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தால் மட்டும் கிடைச்சிடாது. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணணும் இனிமே வரக்கூடியவங்க அப்படின்னு. முதல்ல வந்து 5 நோட் வாங்கணும். முதல் நோட்டில் வந்து தமிழ் நாங்கள் கொடுக்குற நோட்ஸு ஷார்ட்கட்டை எழுதுறதுக்கு, 2வது நோட்டு வந்து மேக்ஸு நாங்கள் கொடுக்குற நோட்ஸு ஷார்ட்கட் எழுதுறதுக்கு, 3வது நோட்டு வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது இப்போதைக்கு ஹிஸ்ட்ரி, இப்போ ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டி, ஓகேங்களா? இந்த நோட்டில் நாங்கள் கொடுக்குறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நாங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லை, நீங்கள் படித்து ஓனாக நோட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நோட்டு, இது வந்து தமிழும் ஜிகே டெஸ்ட் மட்டும். 5வது நோட்டு வந்து மேக்ஸுக்குன்னு தனி டெஸ்ட் நோட்டு. அப்புறம் 3 கலர் பேனா. இப்படி தான் நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ண முடியும். கடைசியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 நோட்டு 3 பேனா, இது நோட் இந்த ஃபோட்டோவை பிடிச்சி இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து 8489530565 இந்த நம்பருக்கு வந்து இன்றைக்கி அது எவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா எல்லாருமே அனுப்பிடுங்க. சில பேர் கண்டிப்பாக அனுப்பிடுவீங்க, அனுப்பாதவர்களும் அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்புனா மட்டும்தான் அந்த குரூப்பில் வந்து தொடர்ந்து நீடிக்கலாம். நீங்கள் நாங்கள் வந்து எங்களுக்காக சொல்லலை எந்த ஒரு விஷயத்தையுமே, இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியாகி சம்பளத்தை எங்கள்கிட்ட கொடுக்க போகிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் நான் சொல்லக்கூடியது ஒரு வழி தான். இந்த வழியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கனவுகளை அடைஞ்சிக்கங்க. எங்களுக்காக நீங்கள் எதையும் செய்யலை, உங்களுக்காக தான் செய்கிறீங்க. ஆர்வத்தோடு செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம். ஸோ இன்றைக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாளைக்கு குழையாது இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் தான் இனிமேல் நடக்க போகுது. 200 கொஸ்டினோடு உங்களுக்கு வந்து வரக்கூடிய டெஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இனிமேல் வரக்கூடியது வந்து ஒரு குரூப் ஃபோர் மாடல் எக்ஸாம் மாதிரி தான் இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை பண்ணிடுங்க. இதை பண்ணிங்கன்னா தொடர்ந்து குரூப்பில் நீங்கள் நீடிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்கன்னா அதுலேயே சில பேர் கோவப்படுறீங்க, ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அது எங்களுக்காக சொல்லலை, உங்களுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வெற்றி பெறலாம். நீங்கள் இதை செஞ்சுட்டு எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு புது நோட்டை வாங்க. நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருப்பீங்கன்னா எழுத்துகிற நோட்டையே எங்களுக்காக வந்து சும்மா எங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நம்பரை கணக்கு காமிச்சிட்டு சும்மா நீங்கள் இருப்பீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அப்படி செஞ்சீங்கன்னா எங்களை ஏமாத்தலை, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அத்தனையும் உங்களுக்காக தான் செய்வீங்க, எங்களுக்காக இல்லை. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.